மட்டக்களப்பு விமான நிலையத்தின் விமான ஓடுபாதை மற்றும் விமான நிலைய கட்டடம் உள்ளிட்டவற்றின் எஞ்சிய நிர்மாணப் பணிகளையும் செய்து முடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கஜந்த கருணாத்திலுக்கு இதனை தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மட்டக்களப்பு விமான நிலையத்தில் வர்த்தக ரீதியிலான பயணிகள் சேவைகளுக்கு தொழிற்பாடுகளை ஆரம்பிப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் அதற்கு விமான நிலைய கட்டிடம் மற்றும் விமான ஊடுபாதை உள்ளிட்டவற்றை புனரமைப்பதற்காக மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அனுமதி அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இதுவரை அவ்வேலை திட்டத்தில் எண்பது விதமான பணிகள் நிறைவு பெற்றுள்ளன இந்நிலையில் எஞ்சிய பகுதியை சிவில் விமான சேவை அதிகார சபையின் மூலம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிறி பாலாடி முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது